நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் பாதி விலையில் க்ரோ பேக் தயார் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவில் க்ரோ பேக் மெட்டீரியல் மட்டும் வாங்கி நம்மளே தைச்சோம்னா நமக்கு செலவு ரொம்ப குறையும், கிட்டத்தட்ட நம்ம க்ரோ பேக் வெளியில் வாங்குறத விட பாதி அளவு தான் செலவாகும் அப்படின்றத தான் சொல்லியிருந்தேன். ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா க்ரோ பேக் மெட்டீரியலும் வாங்கி நானே பேக் தைச்சும் காமிச்சிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரா மெட்டீரியல் எங்கே கிடைக்கும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நானும் பார்த்திங்கன்னா சில வெண்டார்கிட்ட கேட்டு பார்த்தேன், யாருமே வந்து இந்த மாதிரி மெட்டீரியல் சப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இல்லை. நான் வாங்கின இடத்துல கூட பார்த்திங்கன்னா மறுபடியும் கேட்கும்போது, சார் நீங்கள் சாம்பிள் கேட்குறீங்க அப்படின்றதுக்காக தான் நான் கொடுத்தேன், அதனால் நான் கொடுத்தா ரோலாக தான் தருவேன், இந்த மாதிரி குறைஞ்ச அளவில் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வெண்டார்கிட்டையும் பேசிகிட்டு இருந்தேன். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரோ பேக் மெட்டீரியல் சப்ளை பண்ணுறதுக்கான வெண்டார் வந்து நமக்கு கிடச்சிருக்காங்க. ஸோ அந்த வெண்டார் யார், இந்த க்ரோ பேக் மெட்டீரியலோட ரேட் என்ன, இதை எப்படி நம்ம வாங்குறது அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மெட்டீரியலாக வாங்கி நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்றத பார்த்துடலாம். பொதுவாக நம்ம மாடித்தோட்டம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது மார்க்கெட்டில் இந்த க்ரோ பேக்லாம் வாங்கும்போது நமக்கு செலவு அதிகமாகுது அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் இந்த மாதிரி மெட்டீரியலாக வாங்கி அதை க்ரோ பேக்காக தச்சு நம்ம பயன்படுத்தும் போது கொஞ்சம் நமக்கு செலவு குறையும். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸில் தான் க்ரோ பேக் கிடைக்கும், நம்ம எதிர்பார்க்குற சைஸ் எல்லாமே கிடைக்காது. உதாரணத்துக்கு 9 இன்ச்சு, 12 இன்ச்சு, 15 இன்ச்சு, 18 இன்ச்சுன்னு சொல்லி ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸ் தான் கிடைக்கும். நம்ம மாடித்தோட்டத்துலையோ அல்லது நம்ம வீட்லேயோ இருக்கிற அளவுக்கு தகுந்த மாதிரி இல்லை இருக்கிற ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நமக்கு பேக் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது. அப்போது நமக்கு தேவையான சைஸில் நம்ம செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி மெட்டீரியல் வாங்கி செய்யும்போது ஈஸியாக செஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம க்ரோ பேக் மெட்டீரியலாக வாங்கி கட் பண்ணி நம்ம பேக் தயாரிக்கும் போது அதில் சில பீஸ் எல்லாம் வரும், அந்த சின்ன சின்ன பீஸ் எல்லாம் கூட நம்ம தூக்கி போடாமல் அதில் சின்ன சின்ன பேக்கெல்லாம் செஞ்சு நம்ம ஒரு போர்டிகோலையோ அல்லது பால்கனிலோ சின்ன சின்ன செடிகள் வளர்க்குறதுக்கு பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த மாதிரி க்ரோ பேக் மெட்டீரியல்லாம் கிடைக்கிறதால நம்ம வீட்டுக்கு தேவையான அளவில், தேவையான சைஸில், தேவையான டிசைனில் நம்ம பேக் தைக்கிறது மட்டும் இல்லாமல் முடிஞ்சால் நம்ம இதை ஒரு பிஸ்னஸாக கூட பண்ணலாம். அப்படி செஞ்சோம்னா கூட நமக்கு ஒரு சின்ன லாபம் கிடைக்கும். ஸோ இந்த க்ரோ பேக் மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எங்கே கிடைக்குது, அது எப்படி கிடைக்குதுன்றதை பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் நம்ம வீடியோ பதிவு பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நாளாகவே வந்து பார்த்திங்கன்னா பல வெண்டார்ஸ் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்மக்கிட்ட பர்சனலாக ஃபோன் பண்ணியும் கேட்குறது உண்டு, சார் இந்த மாதிரி மெட்டீரியல் எங்கே கிடைக்கும், நாங்கள் வந்து தோட்டம் போடணும், எங்களுக்கு கொஞ்சம் செலவு குறையும் அப்படின்னு சொல்லி கேட்குறது உண்டு. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸில் கூட பதிவு பண்ணுறது உண்டு. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இவர் வீடியோ மட்டும் தான் போடுவார், ஆனால் எங்கே கிடைக்குதுன்னு சொல்ல மாட்டாருன்னு சொல்லி திட்டி கூட சில கமெண்ட்ஸ்லாம் போட்டது உண்டு. இவ்வளோ நாள் இந்த மெட்டீரியல் எங்கே கிடைக்குன்னு சொல்லாத காரணம் என்னென்னா யாருமே வந்து மெட்டீரியலாக கொடுக்க தயாராக இல்லை, எல்லாமே வந்து க்ரோ பேக்காக தச்சு தான் சேல்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அப்படி க்ரோ பேக்காக தச்சு சேல்ஸ் பண்ணும்போது தான் அவங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும். ரா மெட்டீரியலாக சேல்ஸ் பண்ணும்போது லாபம் கொஞ்சம் குறைவாக தான் கிடைக்கும். அதனால் அவங்க ரா மெட்டீரியலாக சப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இல்லை. நான் வாங்கின இடத்துல கூட பார்த்திங்கன்னா மறுபடியும் கேட்கும்போது, சார் நீங்கள் சாம்பிள் கேட்குறீங்க அப்படின்னு தான் கொடுத்தேன், நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தா ரோலாக தான் கொடுப்போம், அந்த மாதிரி கிலோ கணக்குலையோ அல்லது மீட்டர் கணக்குலையோ தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த காண்டாக்டும் கொடுக்க முடியாமல் இருந்தது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வெண்டார்ட்டையும் பேசிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மை ஈகோமார்ட் அப்படிங்கிற வெப்சைட்டில் நண்பர் அருள்கிட்ட வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொன்னேன். சொன்னதுக்கப்புறம் சரிங்க சார் நான் வந்து உங்களுக்கு லூஸில் கொடுக்குறேன் கண்டிப்பாக க்ரோ பேக்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணேன், சரி வெப்சைட்லையும் டிஸ்பிளே பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஆர்டர் பண்ணுறது ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போது அந்த மை ஈகோமார்ட் வெப்சைட்லையும் பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ஆகிட்டு இருக்குது. வேணுங்கிறவங்க இந்த மை ஈகோமார்ட் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை வெப்சைட்லாம் எங்களுக்கு அக்சஸ் பண்ண தெரியாது அப்படிங்கிறவங்க ஃபோன் பண்ணி கேட்டாலும் கண்டிப்பாக உங்களுக்கு சப்ளை பண்ணுவாங்க. இப்போ இந்த க்ரோ பேக் மெட்டீரியலுடைய ரேட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த க்ரோ பேக் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா 2 மீட்டர் அகலத்துலையும் 50 மீட்டர் நீளத்துக்கும் ஒரு ரோலாக கிடைக்குது. ஒருவேளை நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ரோலாக வாங்கி நீங்கள் கட் பண்ணி தைச்சி பிஸ்னஸ் பண்ணலாம். அப்படி இல்லை நீங்கள் சேல்ஸ் பண்ணல, என்னுடைய மாடி தோட்டத்துக்கு மட்டும் நான் வாங்கி க்ரோ பேக் தைச்சிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை மீட்டர் கணக்குலையும் வாங்கிக்கலாம் அல்லது கிலோ கணக்குலேயும் வாங்கிக்கலாம். 2 மீட்டர் அகலம் உள்ள 1 மீட்டர் நீளம் உள்ள பேக் வந்து பார்த்திங்கன்னா அவங்க 150 ரூபா சொல்லியிருக்காங்க. கிலோ கணக்கில் வாங்கினீங்கன்னா 275 ரூபா கிலோ சொல்லியிருக்காங்க. அதே நீங்கள் ரோலாக மொத்தமாக வாங்கினீங்கன்னா 7000 ரூபா சொல்லியிருக்காங்க. இதுக்கு தைக்கிறதுக்கு தேவையான நூல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோன் வந்து 50 ரூபா சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களோட வெப்சைட்டில் இருக்குது. அவங்களோட வெப்சைட்டோட அட்ரஸ் கொடுக்குறேன், அவங்களோட ஃபோன் நம்பரும் கொடுக்குறேன். ஒருவேளை நீங்கள் உங்கள் மாடித்தோட்டத்துக்கு தேவையான க்ரோ பேக் மெட்டீரியல் வாங்கி பேக் உங்களுக்கு தேவையான மாதிரி தைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் சரி, அல்லது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் சரி, இந்த மை யூகோமார்ட் வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு லூஸில் க்ரோ பேக் மெட்டீரியல் அண்டு இந்த த்ரெட் எல்லாமே வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. வேணுங்கிறவங்க நீங்கள் வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம் அல்லது ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், ஃபோன்லேயும் வேணால் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இவங்க வெப்சைட்டில் இந்த க்ரோ பேக் மட்டும் கிடையாது, இந்த மாடித்தோட்டத்துக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களுமே கிடைக்குது. இவங்க வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி ஆஃபர்ஸும் கொடுக்குறாங்க. இவங்க வெப்சைட் நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா
கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்கன்றத கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள். ரெண்டு நாட்களாக இது மாதிரி க்ரோ பேக் மெட்டீரியல் வேணும், எங்கள் வீட்டு தோட்டத்துக்கு தேவையான சைஸில் தேவையான டிசைனில் பேக் தைக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தேன். நம்ம நண்பர்களுக்கு இந்த வீடியோ வந்து உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மேலும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.